பிக் பாஸ் சீசன் ஃபோரோட டே ஃபைவ் தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தை பற்றி சொல்லுங்கிற டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. அந்த டாஸ்கில் இப்போ பாலாஜி முருகதாஸ் ஸ்டேஜ் ஏறி பேசுகிறாரு. பிக் பாஸ் வீட்டோட பாகுபலின்னு அன்போடு எல்லாராலையும் அழைக்கப்படுற பாலாஜி முருகதாஸ் ஸ்டேஜ் ஏறி கண் கலங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு. அவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே ஒரு விதமான ஒரு சின்ன ஆட்டிடியூடோட தான் சுற்றிட்டு இருந்தாரு. ஆனால் அது ரசிக்கிறபடியாக தான் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா சிவானியோ இல்லை கேப்ரிலாவோ உள்ளே வரும்போது கூட அவங்கள பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டார், பொண்ணுங்க கிட்ட பெருசாக வச்சுக்கல அவர். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் சிவானி ரொம்ப டவுனாக இருக்கும் போது எல்லாரும் அவளுக்கு வந்து ஹார்ட் பிரேக் கொடுக்கும் போது போய் ஆறுதல் சொன்னதுலயும் சரி, அனிதா அன்னைக்கு அழுதுட்டு இருக்கும் போது அனிதாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுலயும் சரி, அப்பப்போ சுரேஷ் சக்கரவர்த்திய அந்த வீட்டுக்குள்ள கலாச்சிட்டு இருக்கிறதுலயும் சரி, நேத்து அரந்தாங்கி நிஷாவை கலாச்சு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஆட்டிடியூடோட யாரோட பிரச்சனைக்கும் போகாம ஆனா கஷ்டம்னு யாராவது இருந்தா அவங்களை போய் ஆறுதல் படுத்திக்கிட்டு எனக்கு என்னன்னு சுத்திக்கிட்டு இருந்த பாகுபலி பாலாஜி ஸ்டேஜ் ஏறி அவரோட வாழ்க்கையில் நடந்த சோகத்தை சொல்றத கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்தது. அதுவும் குறிப்பா சின்ன வயசுல இருந்து பெத்தவங்களோட அன்புக்காக ஏங்கனதை அவர் சொல்றதை கேட்கும் போது ரொம்ப கலக்கமா தாங்க இருந்தது. அவங்க அப்பா அம்மா அவங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்ததோட சரி, அதுக்கப்புறம் டுவெல்த் வரைக்குமே அவர் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி எதுக்குமே வந்ததில்லை, ரெண்டு பேருமே ஆல்கஹாலிக் அப்படின்றத சொல்றாரு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தலைவலிக்கும், ஏன்னு பார்த்தா அவங்க அப்பா அவரை குடிபோதையில் அடிச்சிருப்பாருன்னு சொல்றதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்தது. அவரை பார்க்கும் போது ரொம்ப ஆட்டிடியூடா நல்ல பாடியோட நல்ல பணக்கார பையன் ரொம்ப திமரா இருப்பான்ற ஒரு எண்ணத்தெல்லாம் உடைச்சு அவருக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைத்தனம் ஒரு ஏக்கம் அன்புக்காக ஏங்குற, அதுவும் பெத்தவங்களோட அன்புக்காக ஏங்குற ஒரு குழந்தை இருக்குங்கிறத பார்க்கும்போது ஒரு செகண்ட் இதுவரைக்கும் அவரை நினைச்சிருந்திருந்த அந்த பின்பெல்லாம் மாறுது. இதுவரைக்குமே அவர் ஒன்றும் தப்பா எதுவும் அவரை போர்ட்ரே பண்ணவே இல்லை, அவர் ரொம்ப கூலா சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தரா தான் இருந்தாரு, ரொம்ப ஃப்ரீக்கியா ரொம்ப ஃபன்னியா இருந்த ஒரு கேரக்டரா தான் இருந்தாரு. இப்போ அவருக்குள்ள இவ்வளவு பெரிய சோகம் இருக்குங்கிறத நம்ம மட்டும் இல்ல, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யாருமே அதை எதிர்பார்க்கல. உடனே எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு சமாதானம் பண்றாங்க. இதை பார்த்துருக்க மக்களாக நமக்கும் எப்படி இருக்குன்னா, அவர் நேரில் வந்தால் நாங்கள் இருக்கோம் உங்களுக்குன்னு சொல்லி அவரை ஹக் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தான் வருது. பாலாஜி முருகதாஸ் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோர் யாருக்கானதுன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பெற்றவங்களோட அன்பு கிடைக்கலனா அந்த பிள்ளையோட மனநிலைமை என்ன மாதிரிலாம் இருக்கும்னு உங்கள் கருத்து என்னன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்டே ட்யூன்ட் வித் வியூ 2.2.